உங்க வீட்ல கல்யாணமா? பொறுப்ப சுப் மங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. வாட மரத்துல ஆரம்பிச்சு பொண்ணு மாப்பிளை வழி அனுப்புற வரைக்கும் கூடவே இருந்து பாத்துப்பாங்க. சுப வைபவங்களில் உங்களில் ஒருவராய் சுப் மங்கள் வெட்டிங் பிளானர்ஸ். என்ன எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, இப்போது ஒருத்தர் வந்து உங்களோட அனுமதியை வேண்டி உங்கள் ரூமுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காரு. அப்போது வந்து நீங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? எக்ஸ்கியூஸ் மீனா மன்னிச்சுக்கோங்க, மே ஐ கம் இன், மே ஐ கம் இன் சார் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? இப்போது ஆஃபீஸில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தக்கூடிய சம்பாஷணையாக இருக்கலாம். இப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது. அப்போல்லாம் வந்து ஒரு ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அப்போது அவங்க தான் வந்து லைன் அவங்களுக்கு தான் வரும். அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க உள்ள மேனேஜருக்கு. உங்களுக்கு கால் வந்திருக்கு சார், நான் கனெக்ட் பண்ணட்டுமா? உங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாற்றிக்கலாம் நீங்கள். சார், தேர் இஸ் அ ஃபோன் கால் ஃபார் யூ. தேர் இஸ் அ ஃபோன் கால் ஃபார் யூ. சார், தேர் இஸ் அ கால் ஃப்ரம் மிஸ்டர் அசோக், கேன் ஐ கனெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது வந்து பிஏ இருப்பாங்க, பிஏக்கு தான் லைன் போகும். அவங்க கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ தேர் இஸ் அ கால் ஃபார் யூ, தேர் இஸ் அ கால் ஃபார் யூ ஃப்ரம் த மேனேஜர், தேர் இஸ் அ கால் ஃபார் யூ ஃப்ரம் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஐஓசி, கேன் ஐ கனெக்ட் சார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ நான் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே நம்ம என்ன சொல்லுறோன்னா, சார், தேர் இஸ் அ ஃபோன் கால் ஃபார் யூ. இதுதான் நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறது. சார், தேர் இஸ் அ ஃபோன் கால் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். சார், யூ ஆர் வாண்டட் ஆன் த ஃபோன். சார், உங்களுக்கு வந்து கால் வந்திருக்கு, யூ ஆர் வாண்டட் ஆன் த ஃபோன். ஐ திங்க் யூ கேன் ஸ்பீக் டு தெம். சார், யூ ஆர் வாண்டட் ஆன் த ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே. அண்ட் இப்போ வந்து ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, அவங்களுக்குள்ளேயும் வந்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் உட்காருறீங்க. உட்காரும்போது எப்போதுமே வந்து ஒரு கர்டசி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பிஸியாக இருக்கிற நேரத்தில் நம்ம போயிட்டு அவங்கள ட்ரபுள் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது, ஆனால் நீங்கள் போய் பார்த்தே ஆனோம் அப்படின்னு வரும்போது, யூ ஆர் யூஸிங் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ், சாரி டு டிஸ்டர்ப் யூ சார், சாரி டு டிஸ்டர்ப் யூ சார், உங்களை தொந்தரவு செய்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னித்து கொள்ளுங்கள், sorry to disturb you sir, இல்லைனா sorry for the disturbance, sorry for the disturbance அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களை தொந்தரவு செய்யலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன், நான் உங்களை தொந்தரவு செய்யலைன்னு நம்புகிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, I hope I am not disturbing you, I hope I am not disturbing you, I hope I am not disturbing you, I think I am not disturbing you, I think I am not disturbing you அப்படின்னு சொல்ல முடியும். Sorry to disturb you sir, sorry for the disturbance, I hope I have not disturbed you, I think I am not disturbing you அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்ல முடியும். அப்புறம் ரொம்ப நேரம் அவங்களோட டயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வரும்பொழுது, நீங்களே உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது. அப்போது அதை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது பெட்டர். ஐ எம் சாரி சார், ஐ ஹவ் டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம், I am sorry, I have taken much of your time அப்படின்னு சொல்ல முடியும். ஐ எம் சாரி, ஐ ஹவ் டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கீங்க, உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அப்போது கதவை தட்டிட்டு உள்ளே வராரு. கதவை தட்டிட்டு உள்ளே வரல, ராகுல் அப்படின்றவர் வந்து ஒருத்தரை உங்களை பார்க்க வந்திருக்காரு சார், நான் அவர் உள்ளே அனுப்பலாமா அப்படின்னு உங்கள் பிஏ உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ எப்படி கேட்குறாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் ராகுல் ஹஸ் கம் டு சீ யூ, ஷால் ஐ சென்ட் ஹிம் இன்? எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் ராகுல் ஹஸ் கம் டு சீ யூ, ஷால் ஐ சென்ட் ஹிம் இன்? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார்னா அவர் பிஸியாக இருக்கிறதுல நீங்களே இப்போ பிஏவாக இருந்தாலும் அந்த கர்டசி இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் ராகுல் ஹஸ் கம் டு சீ யூ, ஷால் ஐ சென்ட் ஹிம் இன் அப்படின்னு சொல்ல முடியும். You can send him in after 10 minutes. நீங்கள் பிஸியாக இருக்கனால யூ கேன் சென்ட் எம் இன் ஆஃப்டர் 10 மினிட்ஸ். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவரை உள்ளே அனுப்புங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்க சொல்ல முடியும். யூ ஆஸ்கம் டு கம் இன்சைட், அவர் உள்ள வர சொல்லுங்கள். யூ ஆஸ்கம் டு கம் இன்சைட், அவரை உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேயா? அப்புறம்
சில நேரத்தில் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வெளியில் போக மாட்டாங்க, நீங்கள் வந்து வெளியில் கிளம்பணும் அப்படின்ற நேரத்தில் அவங்க வந்திருப்பாங்க, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களோட மீட்டிங் ஞாபகத்துக்கு வருது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே ஐ டேக் லீவ், நான் கிளம்புறேன், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருப்பேன், ஐ டேக் லீவ், சி யூ லேட்டர், உங்களை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே ஐ டேக் லீவ் அப்படின்னு சொல்லலாம், சி யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இல்லைனா நீங்கள் டயத்தை பார்க்குறீங்க, ஓ சாரி இட்ஸ் கெட்டிங் லேட், ஐ ஹவ் காட் டு லீவ் நவ், சி யூ லேட்டர். ஓகே இட்ஸ் கெட்டிங் லேட், ஐ ஹவ் காட் டு லீவ் நவ், சி யூ லேட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி பல விதமான சுச்சுவேஷன்ஸில் நம்ம பல விதமான டயலாக்ஸ் கேட்டிருப்போம். பட் நீங்கள் வந்து இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஆங்கில இலக்கணம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பேசும் ஆங்கிலமும் உங்களுக்குள்ள வரக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்றத நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இட்ஸ் பாய் ஃப்ரம் வெங்கட். சுப வைபவங்களில் உங்களில் ஒருவராய் சுப் மங்கள் வெட்டிங் பிளானர்ஸ். சுப் மங்கள்.